ஆத்ம நிர்பர் பிளான்ல ஒரு கோல் டைரக்டர் அதிகப்படியா ஒரு 70,000 ரூபாய்க்கு மேல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷனோட உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை என்னோட டீமுக்கு நான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நான் கால்குலேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட்டோ இல்ல பெரிய இன்டெலிஜென்ட்டோ அப்படிலாம் இல்லை. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க அப்ளைண்ட கான்டாக்ட் பண்ணி அவரை கிளியர் பண்ணுங்க. கம்பெனியோட ட்ரைனிங் இருக்குங்க, இந்த கால்குலேஷனை பத்தி சொல்லி கொடுக்கறது விஎல்சி அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு போனீங்கன்னா இன்னும் எளிமையா உங்களாலையும் இது கத்துக்கக்கூடிய விஷயம்தான், நீங்க அதுவும் போய் கத்துக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஷேர் பண்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வெஸ்டிஜில பணம் இருக்கு, எங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சா பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். நீங்க அதை மட்டும் பாருங்க, கால்குலேஷன்ல சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அது இது. ஸோ அது நானும் உங்களை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கேன், கத்துட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களில் ஒருத்தனா தான் நான் இதை பதிவு பண்றேன். இன்னைக்கு நம்மளோட கோல் டைரக்டர், கோல் டைரக்டர்ல நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய 5 இன்கம் நம்ம சம்பாதிக்க முடியும். ரீட்டைல் ப்ராஃபிட், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் அண்ட் டிராவல் ஃபண்ட். இந்த 5 இன்கமும் கம்பெனி கொடுக்கக்கூடிய 9 இன்கம்ல நம்ம வாங்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் 2 இருக்குங்க. 1, குவாலிஃபைட் கோல் டைரக்டர். நம்ம இந்த வார்த்தைகளுக்கு வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், குவாலிஃபைட் அப்படிங்கிறது வேற, ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது வேற. குவாலிஃபைட் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் மார்க், 35 மார்க் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து குவாலிஃபைடு. அதே ஸ்டூடெண்ட் ஒரு 100 மார்க், 100 வாங்குறாருன்னா அவரு ப்ராஃபிட்டபிள். நம்ம பிசினஸ்ல நீங்க குவாலிஃபைடு பண்ணீங்க அப்படின்னா 35 மார்க் மாதிரி சம்பளம் கம்மியா தான் இருக்குங்க. அதே ப்ராஃபிட்டபுளா பண்ணீங்க அப்படின்னா உங்க இன்கம் பல மடங்கு வெஸ்டேஜ்ல சம்பாதிக்கலாம். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றோம், எதை ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிறதுல நம்ம தான் பொறுப்பு. இதுக்கு எந்த இடத்துலயும் அப்ளைனோ கம்பெனியோ டவுன்லைனோ காரணமா இருக்க 100% முடியவே வாய்ப்பே இல்லைங்க. நமக்கு இன்கம் வேணும், நம்ம தான் பார்த்து வேலை செய்யணும், யாரையும் குறை சொல்றதுனால நமக்கு வருமானம் வரப்போறது கிடையாது. ஸோ இன்னைக்கு இது ஃபுல்லா பாருங்க, கோல் டைரக்டர்ல எந்த மாதிரியான இன்கம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ், என்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு இதுல எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் இருக்கு அப்படிங்கிறது புரியும். இதுல இப்போ ஒரு குவாலிஃபைடு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, 2 டீம் ஏ அண்ட் பி டீம்ல 2,500 பண்ணிருப்பாரு, சைடு வால்யூம் 1,500 பிவி பண்ணிருப்பாரு. இது பேரு குவாலிஃபைட் கோல் டைரக்டர். இந்த குவாலிஃபைட்ல பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 3% எடுத்திருக்கேங்க, ஒரு 810 வரும். பிசினஸ் பில்டிங் போனஸ் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் சைடு வால்யூம் பிளஸ் ஏ அண்ட் பி டீம் போட்டீங்கன்னா 4,333 வரும். டிராவல் ஃபண்ட் வந்து 1,728 வருங்க. டோட்டலா ஒரு குவாலிஃபைடு கோல் டைரக்டரா இருந்தீங்க அப்படின்னா 6,871 தான் கிடைக்கும். தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம இங்க பதவிக்காகவோ புகழுக்காகவோ வரல, பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணமா இருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட் பண்ணாதீங்க, ப்ராஃபிட்டபிள் பண்ணுங்க. குவாலிஃபைட் பண்ணீங்கன்னா பேர் மட்டும்தான் கோல் டைரக்டருங்க, ஆனா அங்க இன்கம் என்ன 5,000 6,000, அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோமா? நம்ம யோசிச்சு செயல்பட வேண்டிய இடம் இதுதான். அடுத்தது ப்ராஃபிட்டபிள், ப்ராஃபிட்டபிள் கோல் டைரக்டர்னா என்ன சார்? வெரி சிம்பிளுங்க, இங்கதான் உங்களுக்கு பணமே கொட்டி கிடக்குது, நல்லா கவனிங்க. ஏ டீம்ல 6,000 பிவி, பி டீம்ல 6,000 பிவி, சைடு வால்யூம் 1,500 பிவி. இது வந்து பேசிக்கான ப்ராஃபிட்டபிள். இப்போ இதுல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அதே 3% தாங்க, 810 வரும். பிசினஸ் பில்டிங் போனஸ் வந்து டோட்டலா 10,308 வருங்க. ஏன்னா நம்ம பிசினஸ் கூடி இருக்கு, அதனால பர்ஃபார்மன்ஸ் போனஸும் கூடுது. அடுத்தது லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ்ங்கிறது 16%. இங்க தாங்க காசு இருக்கு. லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸை யார் ஒருத்தங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் வெஸ்டிஜில் பெரிய லெவலில் பணம் பண்ண முடியுங்க. ஏன்னா இதுதான் 16%, இதுதான் அதிக பாயிண்ட் வேல்யூ, எல்லாமே இங்கே தான் பணம் இருக்கு. இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸில் 2 இருக்குங்க. நார்மலாக எல்ஓபி வாங்குறது ஒன்று, மல்டிபிள் எல்ஓபி லெவல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் கமிஷனை பற்றி உங்கள் அப்ளைண்ட்டு கேளுங்க, இல்லை கம்பெனியோட ட்ரைனிங்ல போய் கற்றுக்கோங்க. நான் இங்கே பேசிக்கான விஷயங்களை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி 2 டீம்ல 6,000 6,000, சைடு வால்யூம் 1,500 பண்ணியிருந்தோம் அப்படின்னா டோட்டலாக கூட்டிங்க அப்படின்னா 13,500 வரும். இதில் அப்ளைன் கேரண்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க, 5,625 பிவி இல்லைன்னா 281 பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், உங்கள் அப்ளைனை கேளுங்க, கைட் பண்ணுவாங்க. உங்கள் டீமில் எல்ஓபி வாங்கினா உங்களுக்கு எல்ஓபி கொடுப்பாங்க, இது கம்பெனியோட ரூல் இருக்கக்கூடியது. லீகலாக இருக்கிற எல்லா கம்பெனிலும் இது இருக்குங்க. எல்ஓபி மட்டும் பாருங்கள், 17,010 உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைக்கும். ட்ராவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,665 கிடைக்கும். ஒரு பேசிக்கான எலிஜிபிலிட்டியில் கோல் டைரக்டரில்
32,793 ரூபா சூப்பரா வாங்க முடியுங்க. இந்த வருமானம் இந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரப்ப கிடைக்கும். இதுல உங்களுக்கு ஏ டீம்லயோ பி டீம்லயோ சைடு வால்லயோ பிவி கூடுறப்ப பிவி குறையறப்ப உங்க இன்கம் மாறும், மாறுபடும். இது அப்படியே எக்ஸாக்டா இருக்காது, மாறுபடும். ஸோ அதுக்கு தக மாதிரியான கால்குலேஷன் நீங்களே ஓனா போட்டு பாத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ப்ராஃபிட்டபிள் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் ஒர்க் பண்ண சொல்றாங்க கம்பெனியோட சிஸ்டம் பிரகாரம். இதுல இப்ப பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற டீம்ல 10,000, பிங்கிற டீம்ல 10,000, சைடு வால்யூம் 6,000. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 3,294 ரூபா கிடைக்குங்க. பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படிங்கிறது 20,628 ரூபா கிடைக்குங்க. ஏ டீம் பி டீம் 20,000 பிவிக்கு பிளஸ் சைடு வால்யூம் 6,000 பிவிக்கு சேர்த்துனா 20,000 ரூபாய்க்கு மேல கிடைக்குதுங்க. இதுல லீடர்ஷிப் போனஸ் அப்படிங்கிறது பாருங்க, அப்ளைன் கேரண்டி போக 20,475 பிவிக்கு டோட்டலா உங்களுக்கு எல்ஓபி கிடைக்கும், 44,226 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன பணம் பாத்தீங்களா எல்ஓபியில மட்டும். ஸோ அடுத்தது டிராவல் ஃபண்ட் 9,020 ரூபாய் கிடைக்கும் டோட்டலா பாருங்க. ஒரு கோல் டைரக்டர்ல பேசிக்கா ரெண்டு டீம்ல 20,000 பிவி சைடு வால்யூம் 6,000 பிவி பண்றப்ப 70,793 ரூபாய் சம்பாதிக்க முடியுங்க. இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கி வேலை செய்யறோமா அப்படிங்கிற செல்ஃப் செக் நம்ம தான் பண்ணிக்கணுங்க. நம்ம டீமோட அமைப்பு எப்படி இருக்கு, பிவி எவ்வளோ இருக்கு, அப்போ நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல டீமை உருவாக்கணும், எவ்வளோ பிவியில உருவாக்கணும் அப்படிங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஹெல்ப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோவில் உங்களுக்கு திரும்ப திரும்ப பாருங்க. இந்த வீடியோவை ஒரே டைம்ல புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. திரும்ப திரும்ப பார்க்குறப்ப இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்து அதில் ஒரு சில அப்ராக்சிமேட்டான பிவியை போட்டு நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதிலிருந்து கிளாரிட்டி கிடைக்கும். வெரி ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளான கோல் டைரக்டராக இன்கம் பண்ணுறதுக்கு என்னோட சார்பாக டீம் நம்பர் 1 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.